கெப்லர்ஸ் தேர்ட்ல பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கான்செப்ட்னு சொல்லட்டோமா? என்ன பண்ணுங்க, ஒரு இரும்பு உருண்டை எடுத்துங்க, அது ஒரு மாசியம், அதை ஒரு ரப்பர் பேண்ட்ல கட்டிடுங்க. ரப்பர் பேண்ட், ரப்பர் பேண்ட்னா எலாஸ்டிக் பேண்ட் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுங்க, உங்க கையால சுத்துங்க. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி திசைவேகத்தோட சுத்துறீங்க, அப்ப என்ன ஆகும், அது ஒரு வட்ட வடிவே பாதை உருவாக்கும், சர்க்குலர் பாத்து. அப்ப அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, ஆரம். சரி, இப்போ என்ன பண்ணுங்க, டைம் நோட் பண்ணுங்க. இங்கே டைம்ங்கிறது என்ன, டைம் பீரியட். டைம் பீரியட்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ரெவல்யூஷன், ஒரு ஃபுல் முழு சுற்றை முடிக்கிறதுக்கு எடுக்கப்படுற டைம். நான் நோட் பண்ணும்போது டைம் பீரியட் வந்து ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் முடிக்க 5 செகண்ட் எடுத்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, டைம் பீரியட் இப்போ எவ்வளோ, 5 செகண்ட். இப்போ என்ன பண்ணுங்க, வேகத்தை அதிகரிங்க, வெலாசிட்டியை அதிகரிங்க. வெலாசிட்டி அதிகரிக்கும் போது என்ன ஆகும், ரேடியஸும் அதிகமாகும், அதாவது இன்னொரு பெரிய சர்க்குலர் பாத் கிடைக்கும், பெரிய வட்டப்பாதையை உருவாகும் இல்லையா? ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரேடியஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டைம் பீரியட் நோட் பண்ணுங்க, ஒரு ஃபுல் ரெவல்யூஷனுக்கு டைம் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதே 5 செகண்ட் தான். மறுபடியும் இன்னும் வேகத்தை அதிகரிங்க, பெரிய அதோட பெரிய சர்க்கிள் கிடைக்கும், இப்போ ரேடியஸும் அதிகமாகும். இப்போ டைம் பீரியட் நோட் பண்ணுங்க, மறுபடியும் அதே 5 செகண்ட் தான். So whatever be the velocity and whatever be the radius, time period will not change at all. So velocity enna varakatum, radius enna varakatum, disai vegamo illa aaramo enna vena maarum, ana time period, kaalam, kaala alavu vandu maarala pathingala. Indha concept dhaan cyclotron la nama payanpaduthuranga. Okay, purinjirukku nenikiren. Nandri.